உடற்பயிற்சி ஆண் பெண் என பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. முன்னொரு காலத்தில் நம் முன்னோர்கள் உடற்பயிற்சி செய்வதை உடல் ஆரோக்கியத்திற்காகவும் வீரத்திற்காகவும் செய்து வந்தனர். அதன் பிறகு வந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்து மற்றவர்களை பயமுறுத்தவும் அழகிய உடலை பெற்று மற்றவர்களை கவரவும் செய்து வந்தனர். அந்த வகையில் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுடல் மேனியாக வைத்து உலகில் உள்ள மக்களை எல்லாம் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் அமெரிக்க சினிமா நடிகர் அர்னால்ட். இவர் தனது பலத்த உடல் மூலம் அமெரிக்காவில் பலமுறை ஆணழகன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை பெற்று வந்தார். ஆனால் இன்றைய ஆடம்பர வாழ்க்கையில் உடற்பயிற்சி என்பது மிகவும் குறைந்துவிட்டது. காரணம், வரைமுறை இல்லா உணவு முறை மற்றும் பாதகமான அலுவலக வேலை நேரம். இதனால் இன்றைய மனிதர்கள் உடற்பயிற்சியை தொப்பையை குறைப்பதற்காகவும் மற்றவர்கள் தங்களை பார்த்து புகழ்வதற்காகவும் செய்து வருகின்றனர். இதுதான் ஆணித்தனமான உண்மை. இதை ஆம் என்று உறுதி செய்யும் வகையில் பிரேசில் நாட்டின் சாபாலோ என்ற இடத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்து வருகிறார். அவரது பெயர் வால்டர் செகாட்டோ. இவரை உடற்பயிற்சி வெறியர் என்றும் சொல்லலாம். அந்த அளவிற்கு உடற்பயிற்சி மீது அளவில்லா காதல் கொண்டவர். இதனால் தினமும் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று தனது உடலின் தசைகளை வளர்த்து வந்தார். இதை பார்த்த பலரும் அவரை புகழ்ந்து தள்ளினர். இதனால் தனது தசைகளை இன்னும் அதிகமாக மேம்படுத்த முடிவெடுத்தார் வால்டர். பலரது புகழ்ச்சியால் சில தவறான வழிமுறைகளை கையாள முடிவெடுத்தார் வால்டர். அதாவது, தசை வளர்ச்சிக்கான பிரத்யேகமான ஊசிகளை பயன்படுத்த தொடங்கினார். இதன் காரணமாக வால்டரின் புஜத்தசைகள் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்திற்கு வளர்ந்தன. மேலும் அவரின் நெஞ்சு பகுதி தசைகள் 1 அடிக்கும் அதிகமாக வளர்ந்து ஒழுங்கற்ற முறையில் அமைந்துள்ளன. இதை பார்த்த மருத்துவர்கள், இந்த மாதிரி ஊசிகளை தொடர்ந்து பயன்படுத்தி தசைகளை வளர்த்து வந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று அவரை எச்சரித்துள்ளனர். இதனால் வால்டர் தனது தசைகளை வளர்க்கும் ஆசையை அதோடு முடித்து கொண்டார். இது உங்களுக்கும் பொருந்தும். அதாவது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நம்முடைய உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை மட்டுமே செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதை சரியான முறையில் பாதுகாப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் உடல் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும். Bye.